அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் ஷீட்ஸ். கூகுள் ஷீட்ஸ்க்கும் கூகுள் ஸ்லைட்ஸ்க்கும் அவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது, ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி நம்ம கூகுளை ப்ரிஃபர் பண்ணால் ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சுலபமாக, எதுவாக இருந்தாலும் ஈஸியாக முடிச்சிடலாம். நம்ம இந்த கூகுள் ஷீட்ஸை பற்றி சொல்லிகிட்டே இருக்கணும்னா எவ்வளோ வேணால் சொல்லிகிட்டே இருக்கலாம். அதனால் நான் இந்த டாப்பிக்கை வந்து ரெண்டாக பிரிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்ட் ஒன்ல வந்து நான் என்னென்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இதில் வந்து முக்கியமானதெல்லாம் மட்டும் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க போகிறேன் எப்படி செய்கிறதுன்ட்டு. பேசிக்கான விஷயங்கள்லாம் வந்து நான் பார்ட் டூவில் தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இங்கே இருக்க டேட் அண்ட் டைம், ஆட், சப், மல்டிப்ளை, டிவிஷன், அப்புறம் டேட்டா, ஏரியா அண்ட் பெரிமீட்டர், மேக்ஸிமம் மினிமம் ஆவரேஜ், இந்த டாபிக்ஸ்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷனை போய் பார்த்துடலாம். ஆக்சுவலாக இந்த ஷீட்ஸ் வந்து நம்ம கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்ம இதில் வந்து நிறைய எஃபர்ட் போடணும் அப்படின்றலாம் இல்லை. நம்ம வந்து ஒரு ஷீட் மேக் பண்ணும்பொழுது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா நம்மளுடைய டாபிக் எப்படியோ அது பொறுத்து தான் நம்மளால் பண்ண முடியும். நமக்கு ஒரு சில வாட்டி கன்ஃபியூஷன் ஆகும், அதனால நம்ம பார்த்து தான் பண்ண வேண்டியதாக இருக்கும். நான் ஏன் பேசிக்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட்டு இதில் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நீங்கள் பார்த்தீங்கனாவே உங்களுக்கு வந்து பாதி புரிஞ்சிற மாதிரி தான் இருக்கும். மிச்சம் பாதி தான் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியதாக இருக்கும். அது வந்து அவ்வளோ கஷ்டமாக ஒன்றும் இருக்காது, இதுவும் அவ்வளோ கஷ்டம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் நான் இதில் ஈஸியிலிருந்தே போகலாம் அப்படின்ட்டு தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா, நான் column 1, column 2, அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் அப்படின்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி இங்கே டாபிக்ஸ்ன்னு போட்டுட்டு கீழே வந்து அடிஷன், சப்ராக்ஷன், column 1, column 2 போட்டிருக்கேன். ஸோ இப்போ இந்த column 1, column 2 அப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு தான் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷனுடைய ஆன்சர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது அந்த சிம்பிள் கேட்க நம்ம பண்ணணும். ஸோ இப்போ அடிஷனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு செல்லை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். இது வந்து ரொம்ப ஈஸி தான், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இப்போது அதுக்கு முன்னாடி வந்து இப்போது இந்த ப்ளூ கலர் அவுட்லைன் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒரு கியூபாய்டு வந்து அது பேர் வந்து செல்லுன்னு சொல்லுவாங்க. மேலே டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஏ, பி, சி, டி அப்படின்ட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 1, 2, 3, 4. ஸோ நம்ம வந்து கன்சிடர் பண்ணும்போது ரோஸ் அண்ட் காலம்ஸ் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அப்படி தான் வந்து நம்ம எல்லாத்தையுமே பண்ணணும். ஸோ இப்போ அடிஷன் வந்து a2 + b2, இங்கே ஃபார்முலா வரும், இஸ் ஈக்குவல் டு a2 + b2. ஏன் வந்து a2 + b2, a1 + b1 நம்ம போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்படி தான் தப்பு பண்ணுவாங்க. A1 வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா column 1 அப்படின்னு தான் நான் டைப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி B1 பார்த்தீங்கன்னா column 2 அப்படின்னு டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம column 1 + column 2 நமக்கு எந்த ஒரு ஆன்சருமே வராது, எரர் தான் வரும். நம்ம நம்பர் எங்கே டைப் பண்ணியிருக்கோம், A2 தான். ஸோ a2 + b2 அப்படின்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ a2 + b2 எனக்கு ஆன்சர் வந்து, சாரி, அப்புறம் இந்த டிக் சைன் கொடுத்துட்டோம்னா நமக்கு ஆன்சர் வரும் 131. இதுதான் நம்மளுடைய ஆன்சர். column 1 + column 2 நம்மளுடைய ஆன்சர் வந்து 131. இப்படி தான் நம்ம அடிஷனுடைய ஃபார்முலா. சப்ராக்ஷனுக்கும் அதே ஃபார்முலா தான், ஆனால் நம்ம வந்து மைனஸில் பண்ணணும். எல்லாத்துக்குமே வந்து நம்ம முன்னாடி ஈஸி கொல்ட்டதை போட்டுட்டு அப்புறமா தான் நம்ம பண்ணணும். ஸோ சப்ராக்ஷனுக்கும் அதே ஃபார்முலா தான், a2 - b2. மல்டிப்ளிகேஷனுக்கும் அதே தான், ஆனால் மல்டிப்ளிகேஷன் சைன் வந்து நம்ம ஃபோனில் இருக்காது, அதுக்கு பதிலாக நம்ம ஸ்டார்ஸ் சைனை வந்து யூஸ் பண்ணுறோம். டிவிஷனுக்கும் அதே மாதிரி தான், a2 / b2. நமக்கு டிவிஷன் சிம்பிள் வந்து இதில் இருக்காது, அதுக்கு பதில் நம்ம வந்து ஸ்லாஷ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு சில சம்ஸ் வந்து நான் இங்கே பண்ணியிருக்கேன். எல்லாமே இதே மாதிரி தான், ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஸோ இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லாக column 1 ஃபுல் அடிஷன் ஃபுல்லாக நான் வந்து ஆட் பண்ணி அதோடைய இதுவும் போட்டிருக்கேன். அதாவது 53 + 67 + 85 + 92 + 12 + 45, இதோடைய ஆன்சர் தான் நான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம பண்ண